ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கூட சாப்பிட்றதுக்கு தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது சுட சுட சாதத்தோட தக்காளி தொக்கு போட்டு கொஞ்சம் நெய் அல்லா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ இந்த தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தக்காளி தொக்கு செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருந்த பருப்பு லைட்டாக வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக நிறம் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி லைட்டாக நிற மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல செவக்க எடுத்துக்கலாங்க நம்ம உளுந்தம்பருப்பு பாதி வருத்ததுக்கு தான் மற்ற எல்லாம் சேர்க்கணும் இல்லைன்னா உளுந்தம்பருப்பு வருபடுறக்குள்ள மற்ற எல்லாம் வருதுப்பட்டு உளுந்தம்பருப்பு கருகிடும் அதனால உளுந்தம்பருப்பு வருபட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் சேர்த்து நல்ல வரணும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததா காரத்துக்காக நாலு வரமிளகாய் சேர்த்திருக்கேன் நீங்க உங்கள் விருப்பம் தகுந்த மாதிரி கூடவோ குறையோ சேர்த்துக்கோங்க இப்போ உளுந்தம்பருப்பு எல்லாம் பாருங்க நல்ல செவக்க வறுப்பட்டு வந்துருச்சு மிளகாயும் நல்லா வருபட்டுருச்சு லாஸ்டா இது கூட ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பல்லு பூண்டு அப்படியே தோலோட சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துன பொருள் எல்லாம் வறுப்பட்டு மனம் வருதுங்க அதோடு நல்ல நிறம் மாறி வந்திருக்குங்க இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம மசாலா வறுத்த அதே பேனில் அதே எண்ணெயில் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கீங்க சேர்த்து இந்த தக்காளி நல்ல மசியாக வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க அன்றைக்கி பெரிய தக்காளி எடுத்துருக்கனால ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளி கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் எடுத்து இந்த தக்காளி கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு இந்த தக்காளி நல்லா மசியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் அந்த தக்காளி நல்லா மசியே வெந்து வந்திருக்கும் நம்ம சேர்த்துன புளியும் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த வரமல்லி வெள்ளை உளுந்து சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்க்காம நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சிருந்த தக்காளியும் புளியும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்க மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாதுங்க லைட்டாக அங்கே அங்கே உளுந்து அந்த குறைஹொரப்பு தெரியுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தான் இந்த சாதத்தோட பிறசஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க இப்போது இதில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கீங்க அது கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒன்று கிண்ட தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேங்க இந்த பூண்டு நல்லா செவக்க வறுப்பட்டு வர எடுத்துக்கணும் நல்லா செவந்து வறுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த தொக்க அதில் சேர்க்கணுங்க இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா செவக்க வதங்கிருச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி தொக்கு சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி தொக்கு தாளிப்பு சேர்க்கும் போது நீங்கள் நல்லெண்ணிலே செய்யுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த மசாலாலாம் வறுக்கும் போது நீங்கள் கடலெண்ணியோ நல்லெண்ணெயோ உங்கள் தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தாளிப்பு சேர்க்கும்போது இந்த நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தொக்கு நல்லெண்ணெய் கூட நல்லா விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா பேனில் ஒட்டாமல் சுருளாக வரும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறாங்க சேர்த்து நல்லா கலையை விட்டுக்கலாம் வெள்ளம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பெரட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அப்புறமா பார்த்தீங்கன்னா தொக்கு நல்லா பேனில் ஒட்டாமல் சுருண்டு வருங்க அது நமக்கு கரெக்டான பக்குவம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருதுன்னு அவ்வளோதாங்க சூப்பரான தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ